வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். ஒரு 100 எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 பூண்டு பல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்மளோட கத்திரிக்காய் சாஃப்டாகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நடுவில் ஒரு 2 தடவை வந்து அடி பிடிக்காமல் நீங்கள் வந்து திறந்து கிளறி விடணும். நம்மளோட கத்திரிக்காய் இன்னும் சாஃப்ட் ஆகலை, அது நல்லா அப்படியே வெந்து கலர் மாறி இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்து கலர் மாறி இருக்கு. இப்போ வந்து நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்மளோட கத்திரிக்காயிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரணும். கத்திரிக்காய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் 50 கிராம் வேர்க்கடலை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தோல் எடுத்துட்டு அதை போட்டு நல்லா கலக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிச்சதுனே நம்ம வந்து ஸ்டவ்வை நிறுத்திடலாம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.